வணக்கம் நேயர்களே, மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது கிரிஜா கண்ணன். வழக்கம் போல மகளிர் சார்ந்த செய்திகளையும் மகளிர் சார்ந்த விஷயங்களையும் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஆனா அதுக்கு முன்னாடி கொரோனா சார்ந்த ஒரு விழிப்புணர்வு பாடலோட இன்னைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். பெரியவங்க எல்லாமே வீட்டுல இருந்து அவங்களுக்கு ரொம்ப பிராக்டிஸ் இருக்கும். ஆனா அந்த குட்டி பசங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஷாப்பிங் போலாமா, ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா, ஹோட்டல் போலாமா, ஏதாவது கேம்ஸ் போலாமா, பார்க் போலாமான்னு துரு துருன்னு இருப்பாங்க. அவங்களுக்காக ஒரு குட்டி பாட்டு நான் பண்ணியிருக்கேன். சோ கேட்கலாமா? கேட்கலாமா? வெற்றி 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 ஜெயிக்கிறோம். பொதுவாகவே பெண்களுக்கு உடல் சார்ந்த நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அதுவும் இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான கொரோனா பரவக்கூடிய லாக்டவுன் பீரியட்ல அவங்களுக்கு உடல் சார்ந்த சந்தேகங்கள் நிறையவே ஏற்படும். ஸோ அது எல்லாத்துக்கும் பதிலளிக்க இருக்காங்க இதய நல மருத்துவரான டாக்டர் பிரியா சொக்கலிங்கம். உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே ரொம்ப அதிகமாக உயிரை எடுக்கக்கூடிய நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மாரடைப்பாக தாங்க இருக்கு. உயிர்கொல்லி நோய், அதுவும் நம்பர் ஒன் கில்லர் டிசீஸ் அப்படிங்கிறது இப்போ ஹார்ட் அட்டாக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ கடந்த ஒரு 3 மாதங்களாக பார்த்தோம்னா இந்த கொரோனா தொற்று, கொரோனா வைரஸ் அப்படிங்கிற COVID-19 அப்படிங்கிற ஒரு வைரல் டிசீஸ் வந்து ரொம்ப அதிகமாக பரவிட்டுருக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுமே இப்போ வந்து அதுக்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், அதுலேருந்து தடுத்துக்கிறது எப்படி, அதை பாதிக்கப்பட்டவங்க எப்படி அதுலேருந்து மீண்டு வர முடியும் அப்படின்ட்டு நிறைய மருத்துவ ரீதியாக இது ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்தோம்னா என்னுடைய முக்கியமான வேலை அப்படிங்கிறது வந்து மாரடைப்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள், மாரடைப்பை வராமல் தடுக்கிறது எப்படி அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் குறிக்கோளாக எடுத்துகிட்டு இருக்கோம். இரண்டாவது, மாரடைப்பு வந்தவர்களும் எப்படி வந்து ஒரு மறுசீரமைப்பு திட்டம், ரீஹபிலிட்டேஷன் ஃபாலோ பண்ணிவிட்டு பூரண குணம் அடையலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கைடன்ஸ், அவங்களுக்கான சிகிச்சை இதெல்லாமே நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம். இதுதான் எங்களுடைய நிறுவனம் கார்டியாக் வெல்னஸ் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற எங்கள் மருத்துவ மையத்தில் இங்கே சென்னையில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த மாதிரியான ஒரு ப்ரிவென்டிவ் கார்டியாலஜி, அதாவது இதய வியாதிகள் வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு முதல் எஃபர்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். மாரடைப்பு, பக்கவாதம், இரத்த கொதிப்பு, இது மாதிரியான வாழ்க்கை முறை டிசீசஸ், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்ன்னு சொல்கிறோம். இந்த லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ் எல்லா மக்கள்லேயும் வருதா, ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே வருதா, எல்லா வயதுலேயும் வருதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நிறைய நோயாளிகள் கேட்கிறார்கள். ஸோ முக்கியமாக பார்த்தோன்னா மாரடைப்பு ஆண்கள் பெண்கள் இருவரையுமே சமமாக தாக்கி கொண்டிருக்கிறது. இன்ஃபேக்ட் லேடிஸில் மகளிரில் முதல் காரணம் ஃபார் டெத்து, உயிரை இழக்கக்கூடிய காரணங்களில் முதன்மை வகிக்கிறது வந்து மாரடைப்பு தான். இரண்டாவது தான் புற்றுநோய். உங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு கேன்சர் பற்றி, அதுவும் பிரெஸ்ட் கேன்சர் விமனில் வரும்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது வந்து முதன்மையான உயிர்கொல்லி நோயாக இல்லை, மாரடைப்பு தான் இருக்கிறது. இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான கருத்து, எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கணும். வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகள், எங்கே நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே மாரடைப்பு தான் நம்பர் ஒன் கில்லர் டிசீஸாக இருக்குது. அப்போ அது எந்த மாதிரியான ஒரு உயிர்கொல்லி நோய் வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பல வாழ்க்கை முறை கூறுகள் தான் இதற்கு முக்கியமான காரணமாக இருக்குங்க. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், பிபியோ, சுகரோ, கொழுப்பு இதோ அதிகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு மாரடைப்பு வர நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஆனால் உங்களுக்கெல்லாம் என்ன விஷயம் தெரிஞ்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன்னா, நம்ம எடுத்துக்கொள்கிற உணவு, நம்மளுடைய உணவு முறை, நாம் செய்யக்கூடிய உடற்பயிற்சி, எந்த அளவுக்கு உடற்பயிற்சி செய்கிறோம், அடுத்தது நம் மன அளவில் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை டிப்ரெஷன் இந்த மாதிரியான மன ரீதியான கூறுகள், இது எல்லாமே கனெக்டட் தான். இது எல்லாமே சேர்த்து வச்சு தான் நம்ம ஒரு நபருக்கு, ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இந்த மாரடைப்பு வருமா வராதான்னு சொல்ல முடியும்.
ஸோ இப்போ கொரோனா அப்படிங்கிறது ஒரு சடன் கம்யூனிகபிள் டிசீஸ், அதாவது ஒரு தொற்றக்கூடிய வியாதி. இன்ஃபேக்ட் அது ஒரு வைரல் டிசீஸ், ஜூனோசிஸ் அப்படின்னா மிருகங்கள்லேருந்து முதல்ல மனிதனுக்கு வந்து அதுக்கப்புறமா மனிதர்களுக்கிடையே பரவ ஆரம்பித்திருக்கின்ற நோய். அடுத்த கேள்வி வந்து இப்போ நிறைய பேர் கேட்கறது வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஈக்குவலாக தான் இந்த மாதிரி கொரோனா வியாதியெல்லாம் வருதா டாக்டர் அப்படின்ட்டு. ஸோ வேர்ல்டுவைட் ஆண்கள் பெண்கள் இருவரையுமே இந்த கொரோனா தாக்கி கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் சில ரிசர்ச் படி ஆண்களை கொஞ்சம் அதிகமாக தாக்குகிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஆண்கள் அதிகமாக புகைப்பிடிக்கும் பழக்கத்துக்கு ஆளாகியிருக்கிறார்கள். ஸோ இந்த புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்களுக்கு அந்த கொரோனா தொற்று அதிகமாகவும் இருக்கிறது. அந்த தொற்று வந்துவிட்டால் அதிலிருந்து மீண்டு வருவது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கிறது. நிறைய பெண்கள் இப்போ கேட்குற கேள்வி வந்து நாங்கள் வீட்லேயே இப்போ இருக்கிறதுக்கு இப்போது எங்களை ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறோம், வெளியே போக முடியல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண முடியல, எல்லா வேலைகளும் வீட்டில் செஞ்சுட்டே இருக்கோம். இன்ஃபேக்ட் இந்த 144 சட்டங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் நீடிக்கலாம் அப்படின்ட்டு வேற இப்போது தெரிய வந்திருக்கு. இன்னும் கன்ஃபர்மேஷன் எதுவும் வரல, பட் நீடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பெண்கள் வந்து வீட்டில் இருக்கிற இந்த லாக்டவுன் பீரியட், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் முதல்ல வந்து அது நன்மைக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய நன்மைக்கு, சமுதாயத்துடைய நன்மைக்கு இந்த செல்ஃப் ஐசோலேஷன் ஆர் சோஷியல் டிஸ்டன்சிங். ஸோ இதை வந்து நாங்கள் நம்ம ஒரு பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். ப்ளஸ் இப்போ டைம் நிறைய கிடச்சிருக்கு, நம்ம எல்லாருக்குமே வந்து இது ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கலாம், அதாவது வீட்டிலேருந்தே வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், இல்லை வீட்டு வேலைகள் இன்னும் நிறையவே இருக்கலாம். ஏன்னா வீட்டு நபர்கள் எல்லாருமே, குடும்பத்து நபர்கள் எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால. பட் ஆனாலுமே இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி டைம் ரொம்ப நாளாக நம்மளுக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். ஸோ இந்த ஒரு நேரத்தை நன்றாக ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட யூஸ் பண்ணிக்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள். பெண்கள் வீட்டில் இருக்கும்போது இந்த டைமை எப்படி நல்லா பெனிஃபிஷியலாக யூஸ்ஃபுல்லாக அவங்க பயன்படுத்திக்கலான்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வீட்டு வேலைகளுக்குன்னு ஒரு நேரம் வகுத்து அதை முடிச்சுடுங்க. அப்புறம் உங்களுக்குன்ட்டு சில ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ ஒதுக்கி வைத்து விடுங்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கான உடற்பயிற்சி, நல்ல ஒரு உடற்பயிற்சி, தியானம், யோகாசனா, இந்த மாதிரியான செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக்ஸில் நீங்கள் ஈடுபடலாம். மேலுமே சில பெண்கள் வந்து சில கலைகளை கற்றுட்டு இருந்துருக்கலாம், ஆனால் அதை அவங்களால பின்பற்ற முடியாமல் போயிருக்கலாம் குடும்ப கட்டாயங்கள்னால. இந்த ஒரு தருணத்தை அவங்க அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் கேட்குற கேள்வி வந்து, ஏற்கனவே எங்களுக்கு பிபி சுகர்லாம் இருக்குது, நாங்கள் மாத்திரையும் எடுத்துகிட்டு இருக்கோம், இப்போ வந்து இந்த கொரோனானால நாங்கள் போய் டாக்டரை பார்க்க முடியல, அதாவது மாதத்துக்கு ஒரு முறையெல்லாம் போயிட்டு இருந்தோன்னா இப்போ எங்களுடைய செக்கப் டைம் வந்து போயிடுச்சு, எங்களால் டாக்டரை போய் பார்க்க முடியல, முன்ன மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக போய் பிளட் டெஸ்ட்டும் பண்ணிக்க முடியல, இப்போ நாங்கள் என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ முக்கியமாக இது ஒரு நல்ல கேள்வி. ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ரத்த கொதிப்பு, சக்கரவியாதிலாம் இருக்கிறவங்க வந்து இந்த கொரோனா வியாதிக்கு அதிகமாக ஆளாகிறாங்க அப்படின்றதும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை தவிர பார்த்திங்கன்னா, இதயம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் இருக்கிறவங்க, இப்போ பைபாஸ் சர்ஜரியோ, இல்லை ஸ்டென்ட் வச்சுருக்கலாம், இல்லை பேஸ் மேக்கர் வச்சுருக்கலாம், இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, சிறுநீரக ப்ராப்ளம்ஸ், லங் டிசீஸஸ், சிஓபிடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மூச்சு திணறல் ஏற்கனவே இருக்கிறவங்க, இந்த மாதிரியான நோயாளிகளுக்கும் இந்த கொரோனா தாக்கம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஸோ நீங்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கிற மருந்து மாத்திரைகளை இடைவிடாமல் ரெகுலராக எடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். அது என்ன மெடிசின்ஸோ உங்களுக்கு கடைசியாக எந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த மருந்து சீட்டை இடைவிடாமல் பின்பற்ற வேண்டும். முடிந்த அளவுக்கு மருந்துகளை வாங்கி தயாராக வைத்து கொள்ளுங்கள். இந்த ஃபார்மசி இதெல்லாம் மருந்தகங்கள்லாம் திறந்து தானே இருக்குது. ஸோ அந்த மாதிரி எதுவும் டிலே இல்லாமல், அதாவது மருந்தை மிஸ் பண்ணாமல் ரெகுலராக எடுத்துக்கோங்க, அது நம்பர் ஒன். ரெண்டாவது வந்து, அடிக்கடி இப்போ நீங்கள் போய் ரெகுலராக செக்கப் பண்ண கூடியவராக இருந்தால் கூட இந்த சமயத்தில் அந்த மாதிரி பண்ண வேண்டாம். முக்கியமான உடற்பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கட்டு இருந்ததுன்னா வீட்டில் டெஃபினட்டாக நீங்கள் ஏறி இறங்கலாம். இப்போ ஃப்ளாட்ஸில் இருக்கீங்க, இல்லாட்டி உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு மாடி ரெண்டு மாடி படிக்கட்டு இருக்குது அப்படின்னா, அதை ஒரு உடற்பயிற்சியாக நீங்கள் மாற்றிக்கலாம், மெதுவாக ஏறி இறங்குவது. வயது அதிகமானவர்கள் அது அந்த மாதிரி ஏறி இறங்க முடியல அப்படின்னா, சேர், அதாவது இருக்கையில் அமர்ந்து எழுந்துக்குவதே ஒரு எக்ஸசைஸ். ஸோ உட்காந்து எழுந்தது ஒரு 10-20 முறை செய்தீங்கன்னா அதுவும் ஒரு உடற்பயிற்சி தான். ப்ளஸ் நீங்கள் யோகாசன பயிற்சிகள் இதெல்லாம் ஏதாவது கற்றுட்டு இருந்திருக்கீங்க. மூச்சு பயிற்சி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மூச்சு பயிற்சி நம்ம சொல்கிறது டீப் ப்ரீதிங் தான், அதாவது
பிராணயாமா அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கற்றுட்டு பண்ணுறவங்க டெஃபினட்டாக கண்டினியூ பண்ணுங்கள். பட் நல்லா உட்காந்துட்டு நேராக உட்காந்துட்டு மூச்சை ஆழமாக எடுத்து வெளியே விடும்போதே அது நம்மளுடைய நுரையீரல் நம்ம சுவாச அந்த பாதை எல்லாத்தையுமே நல்லா சுத்தம் செய்து கிருமிகள் தாக்காமையும் பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ உடற்பயிற்சியில் நிறைய வகைகள் உண்டு. வீட்டில் இதெல்லாம் செய்ய முடியும் செய்ய முடியாதுங்கிறதுக்கும் சில வரைமுறைகள் உண்டு. முடிந்த அளவுக்கு நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய உடற்பயிற்சிகளை 30 அல்லது 45 நிமிடங்கள் ஒரு நாளைக்கு செஞ்சுட்டு இருக்க வேண்டும். நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம எல்லாருமே கூட்டிக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு முறை, சரி விகித ஊட்டச்சத்தை எடுத்துக்கணும், பேலன்ஸ் டயட்னு சொல்கிறோம். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறைய இருக்கிற ஊட்டச்சத்து. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் ஏ சிஇ இதெல்லாம் நிறைய இருக்கிறது வந்து காய்கறி பழங்கள் கீரைகள் நட்ஸ் இதிலெல்லாம் இருக்குது. அதே மாதிரி முழு தானியங்கள், நம்ம நிறைய முழு தானியங்கள் எடுத்துக்கும் போது நமக்கு தேவையான மினரல்ஸ் எல்லாம் கிடைத்து விடுகிறது. புரதச்சத்து எதுலெல்லாம் நிறைய இருக்குது, புரதச்சத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுக்கு. இன்ஃபேக்ட் டிசீஸ் வந்ததுன்னா அதை எதிர்க்கிறதுக்கும் இந்த புரதச்சத்து ரொம்ப முக்கியம். ஸோ பருப்பு வகைகள், இந்த பீன்ஸ் அந்த மாதிரியான காய்கறிகள், அஃப்கோர்ஸ் உங்களுடைய நான்வெஜ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா முட்டை சிக்கன் இதில் எல்லாமே புரதச்சத்து நிறைய இருக்குது. மனதளவில் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ அமைதியாக இருக்கும் எவ்வளோ சாந்தமாக இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லாக்டவுன் பீரியட் இந்த சோஷியல் ஐசோலேஷன் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவோ ஒரு ஆங்ஸைட்டி ஒரு பதட்டமோ உண்டு பண்ணுற விஷயமாக மாறிடக்கூடாது. இதுக்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி இவங்க கூட காண்டாக்டில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபோன் மூலிமா இப்போ வீடியோ சேட் எல்லாம் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் டெஃபினட்டாக காண்டாக்டில் இருக்கிறத ட்ரை பண்ணுங்கள். அதை தவிர நீங்கள் ரொம்ப நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு விரும்பின செயல்களில் இல்லை விஷயத்தில் ஈடுபடும் போது உங்களுக்கு அந்த ஒரு இவ்வளோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கே அப்படிங்கிற ஒரு கவலை கூட நீங்கள் மறந்துடுவீங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து சில 2 விதமான வியாதிகள். ஸோ கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது ஒரு தொற்று வியாதி, ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் வரக்கூடிய ஒரு கம்யூனிகபிள் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். அதே மாதிரி நம்ம டீட்டெயில்ஸ் கொஞ்சம் பார்த்தோம், ஹார்ட் அட்டாக் அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வாழ்க்கை முறையால் வரக்கூடிய வியாதிகள், அதுவுமே நிறைய உயிர்களை தான் பறித்து கொண்டிருக்கிறது. ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் உலகம் முழுவதுமே இந்த மாரடைப்பால் உயிரிழக்கிறார்கள். இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 90-100 பேர் வந்து இந்த ஹார்ட் அட்டாக்னால இறந்துட்டுருக்காங்க. இளம் வயதிலேயே இறக்கிறதுக்கான இப்போ நிறைய வாய்ப்புகள் இந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸில் வந்துருச்சு. பட் இந்த கொரோனா டிசீஸ் வந்து வயது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவர்கள், ஏற்கனவே வியாதி இருக்கிறவங்க இவங்களெல்லாம் தான் அதிகமாக தாக்கிட்டுருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து இது மீண்டும் வெளியே வரும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் சில வாரங்கள் மாதங்கள் கூட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த டிசீஸ் வந்து ஒரு சுனாமி மாதிரி அதாவது அலை அலையாக வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ட்டு இப்போது மருத்துவ ரீதியாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணுற எல்லா ப்ரிகாஷன்ஸையும் இந்த கர்ஃப்யூலாம் முடிஞ்ச பிறகும் ஓரளவுக்கு க்ளோஸாக ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கு நம்ம மனதளவில் ப்ரிப்பேர்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இந்த கொரோனாலேருந்து மீண்டு வந்தாலுமே நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் நான் சொன்ன மாதிரி ஹார்ட் அட்டாக் இதெல்லாமே நம்ம சமுதாயத்தில் ரொம்ப குறையறதுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை பண்ண வேண்டியிருக்கும். முக்கியமாக பெண்கள் இதை பின்பற்ற ஆரம்பித்தாங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிற அனைவருமே, அவங்க பெற்றோர்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், அவங்க பார்ட்னராக இருக்கட்டும், ஹஸ்பண்ட் யாராக இருந்தாலுமே இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நாம் ஒரு எக்ஸாம்பிளாக இருந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து இந்த சமுதாயத்தை மாற்றிடலாம். இந்த கொரோனாவிலிருந்து மீண்டு வந்து நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகள் மருத்துவ ரீதியான பிரச்சனைகளையும் நாம் எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். நன்றி. குழந்தைகளுக்கும் வளர் இளம் பருவத்தில் இருக்கிறவங்களுக்கும் எதிரான ஒரு காலகட்டமாக இந்த லாக்டவுன் பீரியட் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இணையம் வாயிலாக நிறைய பாலியல் குற்றங்கள் அதிகரிக்கிறதா சமீபத்தில் ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. லாக்டவுனில் இருக்கும், ஸ்கூல்ஸ் எல்லாம் லீவ் விட்டுருக்காங்க, குழந்தைங்க வெளியே போய் விளையாட முடியாது அப்படிங்கிற காரணத்தினால வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, செல்ஃபோன்ஸ்லேயும் கம்ப்யூட்டர்லேயும் ரொம்ப அடிக்டடாக இருக்காங்க. ஸோ பெற்றோர்கள் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு தருணம் இது. இது குறித்த ஒரு தொகுப்பு இப்ப நாம பார்க்கலாம். இந்தியா மட்டுமல்ல, லாக்டவுனில் இருக்கும் அனைத்து நாடுகளிலும் குழந்தைகளுக்கு எதிரான இணையவழி குற்றங்கள் அதிகரித்துள்ளன.
இது மேலும் அதிகரிக்க கூடும் என பெரும்பாலான நாடுகளின் ஆய்வு அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. பொதுவாக மூன்றில் ஒரு குழந்தை இணைய மோசடியில் சிக்கிக் கொள்கிறது. நான்கில் ஒரு குழந்தை அதனுடைய 12வது வயதில் பாலியல் சார்ந்த ஆபாச வீடியோக்களை இணையத்தில் பார்ப்பதை பழக்கமாக கொண்டிருக்கிறது. பெண் குழந்தைகள் சமூக வலைதளங்களில் முகமறியா நபருடன் நட்பாகி பிறகு பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகிறார்கள். பெரும்பாலான பெண் குழந்தைகளின் சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்த புகைப்படங்களை சமூக விரோதிகள் மார்பிங் செய்து அந்த குழந்தைகள் பிளாக்மெயில் செய்யப்பட்டு ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த குற்றங்கள் ஏற்கனவே உள்ள நிலையில் தற்போதைய இந்த லாக்டவுன் மேலும் குழந்தைகளுக்கு எதிராக அமைகிறது என்பது வேதனையான உண்மை. இணைய குற்றங்கள் அதிகமுள்ள ஆபத்தான 12 நாடுகளில் இந்தியாவும் அடக்கம். இந்திய தேசிய குற்றவியல் ஆவண காப்பகமும் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு இணைய வழியில் ஏற்படும் ஆபத்துகள் குறித்தும் ஏமாற்றப்படுவது குறித்தும் பெரிதாக கணக்கில் கொள்வதில்லை. புகார் பதிவு செய்வதை மட்டும் கணக்கில் கொள்கிறது. இதனால் இணைய வழியில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதிப்புக்கு உள்ளாவது கணக்கில் கொள்ளப்படாமல் இருக்கிறது. இத்தகைய தருணத்தில் பள்ளிகள் இல்லாததால் பிள்ளைகள் பெரும்பாலும் இணையத்தை பயன்படுத்துகின்றனர். அப்படி இருக்கும்போது எவ்வளவு நேரம் உங்கள் குழந்தை இணையத்தை பயன்படுத்துகிறது என்பதை பெற்றோர் ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு இவ்வளவு மணி நேரம் மட்டுமே இணையத்தை பார்க்க வேண்டும் என்று வரையறுக்கலாம். அனைத்து ஆப்களையும் டவுன்லோட் செய்வதை அனுமதிக்காதீர்கள். உங்கள் வீட்டு கம்ப்யூட்டர், டேப்லெட், செல்போன் அனைத்திலும் வன்முறையை தூண்டக்கூடிய அல்லது பாலியல் சார்ந்த ஆபாச தளங்களை பிளாக் செய்து வைக்கலாம். வீட்டில் குழந்தைகள் இணையத்தை பயன்படுத்தும் போது தனி அறையில் இல்லாமல் அனைவருக்கும் இருக்குமிடமாக அல்லது நடுக்கூடத்தில் வைத்து பயன்படுத்தும் சூழலை உருவாக்குங்கள். இணையத்தில் இருக்கும் இடர்பாடுகளை குழந்தைகளிடம் விளக்க முயற்சிக்கலாம். என்ன நடந்தாலும் உங்களிடம் வந்து பகிர்ந்து கொள்ளும் அளவிற்கு குழந்தைகளை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த லாக்டவுன் குழந்தைகளுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடியதாக அமைய வேண்டும். எந்த பேரிடர் நடந்தாலும், அது சுனாமியா இருக்கட்டும், இல்ல வெள்ளமாக இருக்கட்டும், புயலாக இருக்கட்டும், எல்லா பேரிடர் நேரங்கள்லயும் குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்படுறத நம்ம பாக்குறோம். இந்த கொரோனா தொற்று நோய் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பள்ளிகள்லாம் விடுமுறை விட்டாங்க. சீக்கிரமாகவே எல்லா குழந்தைகளும் வீட்டு உள்ளரே இருக்காங்க. வெளியில் கிரவுண்டில் போய் விளையாடுவதற்கோ அல்லது அவர்களது நண்பர்களை சந்தித்து உரையாடுவதற்கு பேசுவதற்கெலாம் வாய்ப்புகளே இல்லாமல் வீட்டுள்ளே முடங்கி கிடக்கிறாங்க. ஸோ வீட்டில் இருக்கும்போது நேச்சுரலாக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, மொபைல் ஃபோனில் விளையாடுவது, கேம்ஸ் விளையாடுவது, இல்லைன்னா ஆன்லைனில் போய் பார்ப்பது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இறங்கியிருக்காங்க. அதனால் இந்த குழந்தைங்க வந்து சும்மா போவாங்க, மொபைலில் பார்ப்பாங்க, ஏதாவது ஒரு சைட்டுக்கு போவாங்க. அவங்களுக்கே தெரியாமல் இந்த மாதிரி வந்து ஆன்லைன் அப்யூஸ் பண்ணக்கூடிய சைட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க அந்த வலையில் சிக்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா இதில் வரவங்க வந்து பார்க்கும்பொழுதே வந்து அவங்க ஒரு மான்ஸ்டர் மாதிரியும் அவங்க வந்து பயங்கரமானவங்களாகவும் தெரிய மாட்டாங்க, ரொம்ப அழகாக பேசுவாங்க. ஒன்ஸ் குழந்தைங்க அவங்களுடைய வலையில் விழுந்துட்டாங்க அப்படின்னாக்கா அதுலேருந்து மீண்டு வருவது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பெற்றோர்களுடைய கண்காணிப்பு மிகவும் அவசியமாக இருக்குது. அவங்களோட நிறைய விளையாடுங்க. ஏன்னா நம்முடைய பாரம்பரிய விளையாட்டுகள்லாம் இருக்குது, நம்ம வீட்டிலேயே இருந்து விளையாடக்கூடிய விளையாட்டுகளை விளையாடி அப்போ அவங்க வந்து நிறையா வந்து இந்த மொபைலுக்கு போக மாட்டாங்க. அப்படியே அவங்க மொபைலுக்கு போனாலும் அவங்களுக்கு வந்து அதுக்குரிய ஒரு விழிப்புணர்வு கொடுங்க. என்ன மாதிரியான சைட்டுக்கு போகணும், இந்த மாதிரி தவறான விஷயங்கள் ஏதாவது வந்தால் உடனே உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா தான் நம்ம வந்து நம்ம குழந்தைகளை பாதுகாப்பாக வைக்க முடியும். உலகம் முழுக்க ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறிப்பாக இந்த டைமில் இந்த கொரோனா வைரஸ் தொற்று நமக்கு வந்து அதிகமாகி எல்லாருமே இந்த ஊரடங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கும் பொழுது குழந்தைங்களோட அந்த ஆன்லைன் யூசேஜ் டைம் பார்த்திங்கன்னா 5 குழந்தைகளில் 3 குழந்தைகள் வந்து மிக அதிகமான நேரத்தை அந்த
மொபைல் ஃபோன் பார்க்குறதுலையோ இல்லை ஆன்லைனில் கேம்ஸ் விளையாடுறதுலையோ ரொம்ப இது வரைக்கும் இல்லாத அளவு அதிகமாக செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆய்வு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ வயது வாரியாக நம்ம வந்து பார்த்தோம்னா முடிஞ்ச வரைக்கும் 2 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அவங்க கையில் மொபைல் ஃபோன் வந்து கொடுக்காமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ 2 வயதுலேருந்து 6 வயது வரைக்கும் இருக்கிற அந்த குழந்தைங்க, அந்த ப்ரீ ஸ்கூல் குழந்தைங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த ப்ரீ ஸ்கூல் ஸ்டேஜில் இருக்கிற பசங்க பார்த்திங்கன்னா மொபைலை வந்து மேக்ஸிமம் அவங்க வந்து ரைம்ஸ் பார்ப்பாங்க, இல்லைனா அந்த வீடியோஸ் கார்ட்டூன்ஸ் அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, பிரத்யேகமாக குழந்தைங்களுக்குன்னு இருக்கிற மாதிரி அந்த யூடியூப்ல வந்து யூடியூப் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, யூடியூப் கிட்ஸ், வூட் கிட்ஸ் அந்த மாதிரி நிறைய கிட்ஸுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சில ஆப்ஸ் இருக்குது. அந்த ஆப்பில் போனால் நம்ம வந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் அந்த குழந்தைங்களுடைய வயதை நம்ம வந்து கொடுத்துட்டோன்னா அந்த வயதுக்கு ஏற்ற வாரியான வீடியோஸாக இருக்கட்டும், அந்த வயதுக்கு ஏற்ற விஷயங்கள் வந்து அதுவே வந்து ஒரு ப்ரொஃபைல் மாதிரி கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதை தவிர்த்த வேற வீடியோக்கள் வராது. இன்னைக்கு மகளிர் மட்டும் நிகழ்ச்சி நிச்சயம் உங்களுக்கு பிடித்தமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். கொரோனா குறித்த விழிப்புணர்வு பாடலோட இணைய நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்யலாம். மீண்டும் அடுத்த வாரம் வந்து உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். பச்சையா